ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். புதுக்கோட்டையிலிருந்து உங்கள் பில்டர் கோமதி சங்கர் பேசிகிட்டு இருக்கேன். 100 நாள் 100 வீடியோ சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி டே 38 பார்க்குறோம். என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவரும் சிவில் இன்ஜினியராக இருக்கிறாரு. கொரோனாவுக்கு முன்னால் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணியிருக்கிறாரு, ஒரு வீடு கட்டுமானம். இப்போது கொரோனாவுக்கு அப்புறம் திருப்பி அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. இதில் இந்த ரேட் டிஃப்ரென்ஸ்னால் அவருக்கும் கிளையண்ட்டுக்கும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. அதை பற்றி சில விஷயங்களை நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க பார்ப்போம். பில்டிங் மெட்டீரியல் காஸ்ட்டு ரைஸ் ஆகிறத பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இன்றைய காலகட்டத்துக்கு அது தேவைங்கிறனால அதை பற்றி திருப்பியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். என்னென்னா, இப்போது ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கிளையண்ட் வந்து ஒரு ஆர்டரு இன்ஜினியர் கொடுத்துட்டாரு. அவர் கொரோனாவுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி ஒர்க்கு போயிட்டுருக்கு. கொரோனா வந்ததும் லாக்டவுனால் ஒர்க்கை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. லேபர்ஸ்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. இப்போ திருப்பி லேபர்ஸ்லாம் திருப்பி வர வச்சு இன்ஜினியர் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த இன்பிட்வீன் பீரியடில் பில்டிங் மெட்டீரியல் எல்லாமே, ஸ்டீலு, சிமெண்ட்டு, எல்லாம் இது போன்ற எல்லா மெட்டீரியலுமே ப்ரைஸு ரைஸ் ஆகிடுச்சு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போது அவர் சொன்ன ரேட்டில் அந்த இன்ஜினியர்னால் பண்ண முடியல, கொஞ்சம் கூட காஸ்ட் ஆகுது. அதை வந்து கஸ்டமர்கிட்ட சொல்லி ஏதாச்சும் நீங்கள் கொடுங்க, அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டை பேர் பண்ணுங்கன்னு கேட்குறாரு. ஆனால் இப்போ என்னென்னா, அந்த கிளையண்ட் என்ன சொல்கிறாரு, நீங்கள் அக்ரிமெண்ட்டில் என்ன ரேட்டு போட்டிருக்குமோ அதை தான் நான் தருவேன், நீங்கள் முடிச்சு கொடுக்கணும், நான் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் தரமாட்டேன்னு சொல்கிறாரு. இதுதான் கிளையண்ட்டுக்கும் இன்ஜினியருக்கும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க ஒரு ப்ராப்ளம். ஓகே, இதை நம்ம எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னா, நம்ம இதனால் வரைக்கும் நார்மலாக ஒர்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அக்ரிமெண்ட் போடுவோம். கிளையண்ட்டும் அந்த இன்ஜினியரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு தான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். இதில் எங்கேயுமே இந்த நேச்சுரல் கெலாமிட்டினால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி, இப்போ இயற்கை பேரிடர், மழை, வெள்ளம், பூகம்பம், இப்போ வந்திருக்க கொரோனா, இது மாதிரி இந்த பிரச்சனைகள்னால் ஏற்படக்கூடிய பாதிப்பு, அப்படி எதுவும் பாதிப்பு வந்தால் டியூரிங் கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த காஸ்ட் டிஃப்ரென்ஸை யார் பேர் பண்ணுறது, அல்லது எப்படி பேர் பண்ணுறது, ஒரு 50-50 ஷேர் பண்ணிக்கலாமா, அல்லது 60-40, ஒரு 75-25, இல்லை ஏதோ ஒன்று ஒரு டேர்ம்ஸ், அது எப்படி பண்ணுறதுங்கிறது அக்ரிமெண்ட்டில் யாருமே, எந்த கிளையண்ட்டுமோ எந்த சிவில் இன்ஜினியரும் இது வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம், இந்த கொரோனா வந்து நம்ம எல்லாரையும் ஃபோர்ஸ் பண்ணிடுச்சு. அந்த ஒரு பாயிண்ட்டை, இப்படி ஏதாச்சும் நடந்தால் என்ன பண்ணுறதுங்கிறத ஒரு பாயிண்ட் சேர்க்கும்படியாக நம்ம எல்லாத்தையுமே ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளிடுச்சு. ஸோ இனிமேல் என்ன பண்ணலாம், அந்த அக்ரிமெண்ட்டில் கிளையண்ட்டாக இருந்தாலும் சரி, இன்ஜினியராக இருந்தாலும் சரி, அந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் சேர்த்துக்கிறது நல்லது. ரெண்டு பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இது போன்று ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், அதனால் ஒரு டைம் டிலே ஆகலாம், அடுத்து அந்த ப்ரைஸு டிஃப்ரென்ஸ் வரும், அதை எப்படி நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிவிட்டு, அதை ரெண்டு பேருமே அந்த பாயிண்டில் ஆட் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இனிமே வர்றதுக்கு அது மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ சோஃபார் வந்ததுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து ஒரு மியூச்சுவலாக தான் ஒரு முடிவுக்கு வர முடியும். என்னென்னா, நம்ம அக்ரிமெண்ட் போட்டுட்டோம், ஆஸ் பர் லா வந்து அது தான் செல்லும், அதுபடியே நம்ம நடப்பேன் அப்படின்னு சொல்கிறது அது தப்பு கிடையாது. பட் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு அந்த கிளையண்ட்டும் எதிர்பார்த்துருக்க மாட்டார், இன்ஜினியரும் எதிர்பார்த்துருக்க மாட்டார். ஸோ நடந்துடுச்சு. ஸோ இதை வந்து ஃபுல்லாக அந்த கிளையண்ட்டு கொடுக்கலாட்டியும் ஒரு பார்ட் அமௌண்ட் அதை ஷேர் பண்ணலாம், ஒரு 50%, 75%, ஏதோ ஒன்று. அது வந்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அதை செய்யலாம், தவறில்லை. அதை ரெண்டு பேரும் உட்காந்து பேசி தான் ஒரு முடிவு பண்ணணுமே தவிர, இதனால் ஒரு இஷ்யூ வந்து, ஒரு மனஸ்தாபங்கள் வந்து, அதனால் வீட்டு வேலைகள் எந்த விதத்திலும் பாதிக்கப்பட்டுறக்கூடாது. அதை இதை தான் நானும் அந்த நண்பர்கிட்ட சொல்லி அனுப்பினேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் நாளைக்கு வேறொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.